குறிப்பான ஆழ்வாரை பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒவ்வொரு ஆழ்வாரத்தை பத்தி முன்னாடியே பார்த்துருக்கோம், அவங்களோட வரலாறுகள், அவங்க பாடிய பாசுரங்கள். குறிப்பா வந்து பார்த்தோம்னா திருப்பான ஆழ்வார் வந்து பார்த்தீங்க, அவர் வந்து எங்க இருந்தாருன்னா இப்போ திருவரங்கத்துல வந்து என்னன்னா அவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் தான், உறையூர் அப்படின்ற தீவுல பிறந்தவர் தான். இவர் வந்து பாணவ சமூகத்தை சேர்ந்தவர், பாணரோட குடியில பிறந்தவர். பாணர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பான் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்கரியை வச்சுக்கிட்டு மன்னர்களை பாடி பரிசு வாங்குற குடியில பிறந்தவங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பெருமாள் திருவரங்கத்துல இருக்கிற அந்த பெருமாள் நினைச்சுக்கிட்டே எல்லாம் பாடிக்கிட்டே வந்து ஏன்னா காவிரி பகுதியில வந்து பாட்டு சிரிச்சுட்டே போறாரு. அப்போ அங்கிருந்த உயர் ஜாதியை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ ஒவ்வொரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், நீ எப்படி திருவரங்கத்துல போகணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அடிச்சு வரட்டிடுறாங்க. அப்போ திருப்பி வந்து அவர் என்ன பண்றாருன்னா, நான் கண்டிப்பா வந்து திருமாலோட அடியை வந்து கண்டிப்பா நான் பற்றி தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழ்ல வந்து பாடல்கள் வந்து பாடிட்டே போறாரு. அப்போ வந்து என்னன்னா அது உயர்ஜாதி சேர்ந்தவங்களை வந்து அவங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு முற்படுறாங்க. அப்புறம் காவிரி திருப்பி என்ன பண்றாங்க, அவங்க விரட்டினதுக்கு அப்புறம் காவிரி கரையில போயிட்டு அவர் வந்து என்னன்னா அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு அரங்கநாதரை பற்றி பாட ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு திடீர்னு வந்து அவர் வந்து வைதிக ஒரு பிராமணர் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம அமைச்சரும் சொல்லிட்டு பாடங்கள் சொல்றாரு, இருநாள் வரைக்கும் திருவந்திரம் அடி அனுமதிக்காம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அரங்கனை வந்து கண்டிப்பா தரிசிக்க விடாம இருந்து பாவம் செஞ்சுட்டோம், உங்க தமிழர் வந்துட்டு நாங்க வந்து மறுத்துட்டோம், அதனால வந்து அரங்கநாதர் என்ன பண்றாருன்னா உங்க தமிழுக்காக தவம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க இனிய பாடல்தான் அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, திருமால் வந்துட்டு அந்த அரங்கநாதர் வந்துட்டு அந்த பான் பெருமாளை வந்து உங்க தோல்ல தூக்கி வச்சுட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அவர் தோல்ல சுமந்துட்டு அரங்கநாதர் கோயிலுக்குள்ள போறாரு. இந்த மாதிரிதான் அப்படியே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தோல்ல ஏத்திக்கிட்டு சுமந்துட்டு அரங்கநாதர் கோயிலுக்கு போறாரு. அப்போ பாணர் பார்த்தோன்னே அரங்கநாதன் என்ன பண்றாருன்னா அந்த அந்த இது யார் சொன்னார் பார்த்து அந்த லோக சங்கர சரங்கர் என்ன பண்ணுவாருன்னா அந்த முதல்ல வந்து வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே தான் திருப்பி தன் அந்த தோல்ல வச்சுட்டு கொண்டு போவாரு. அப்போ கோயிலுக்குள்ள போனோடனே அரங்கநாதர் தன்னை பார்த்து சொன்னதா சொல்லியிருப்பதா சொல்றாங்க. என்னன்னா என்னை பார்த்து தமிழ பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாணாழ்வரின்ற மாதிரி கேட்பார். அது மாதிரி அந்த அந்த அது வந்து பாத்தீங்கன்னா அமலாந்து பிரான் அப்படின்ற 10 பாசுரங்கள் இருக்கும். அந்த இதில் திருப்பானவர் பாடினதான் தமிழ் மொழியை வந்து அப்பயே வந்துட்டு கடவுளை கேட்டு திருவரங்கநாதர் கேட்டு கேட்கணும்னு நினைச்சு உள்ள வந்து அவர் பாடியிருப்பாரு. குறிப்பா வந்து நம்ம வைணவத்துல பார்த்தோம்னா இப்போ திவ்ய நாலாயிர திவ்ய பிரபந்தம் சொல்லும் போது என்னன்னா பெரும்பாலும் வந்து எல்லா ஆழ்வார்களும் வந்து பாடியதெல்லாம் தமிழ்லயே தமிழ் தான் பாடியிருக்காங்க. இப்போ நாலாயிர திவ்ய பிரபந்தம் வந்து ஒரு திவ்ய பிரபந்தம் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு வளசு திவ்யம்னா தூய்மை, பிரபந்தம்னா திரட்டுமா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் தமிழ்படுத்தும் போது எதையும் தமிழ்படுத்தி சொல்லணும். அவர் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அழகான சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களின் 4000 அருளி செயல் அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர் கொடுத்தோம்னா அது சரியா இருக்கும் சரிங்க. ஏன்னா அவர்கள் பாடினது எல்லாமே தூய தமிழ் தான், அது கண்டிப்பாக தூய தமிழை தான் வந்து போற்றப்பட வேண்டிய ஒன்று, அதனால அந்த பேர் எடுத்து அழைக்கணும் அப்படின்றதான் ஒரு ஒரு கருத்துக்களாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்தீங்கன்னா அவர் எப்படி வந்து பாடல்கள் பாடினார் தமிழை வந்து அதில் வந்து தமிழை வந்து நம்ம வந்து தடை இல்லாமல் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ஒரு அந்த பாடல் ரொம்ப கம்பீரமா இருக்கும் அந்த பாடல். அதுல வந்து முதல் பாடல் வந்து பாத்தீங்கன்னா அமலன் ஆதிபிரான் அடியாருக்கு என்ன ஆடுபடுத்து விமலன் விண்ணவர்கோம் விரைவர் பொய் வேங்கடன் நிலமவன் நிம்மலன் நீதிவானவன் நீர்மதி அரங்கநாத்தான் திருக்கோவில் பாதம் வந்து என் கண்ணிலுள் அவன் ஒக்கின்றதே அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு. அதாவது என்னன்னா நீண்டதில் அரங்கம் சொல்லும் போது என்னன்னா அந்த சொல்ல வச்சு பார்க்கணும் திருவரங்கத்தோட நீண்ட மதில் வந்து கட்டப்பட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு போய் பாடியிருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம ஒரு பாடல்களும் தெரிஞ்சுக்கலாம், அவருடைய பாடல்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாராயணம் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து எப்படி வந்துட்டு அவர் அழக வந்து திருமாவோட அழக வந்து ஒவ்வொரு சொல்லி எழுதியிருப்பாரு. அதுல வந்து என்னன்னா அவரோட கழுத்து, அவரோட உடை, அவரோட மார்பு, அப்புறம் வந்துட்டு அவர் வாய், கண்கள் எல்லாமே வந்தீங்கன்னா நீலமீனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினி அப்படின்ற மாதிரி ஆட்கொண்ட மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரமாய பழமை பற்றத்து இந்திரன் வாரமாக்கி வைத்தான் தை தோன்றி என்னுள் புகுந்தான் கோர மாதவன் செய்தன் கோல் அரியன் அரங்கத்தாமன் திருவார மார்பதன்றை அடிவுமை ஆட்கொண்டது அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு. அதாவது பழைய வினைகள்லாம் வந்து என்னன்னா பாரத்தை எல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு வாரத்துல வந்து எடுத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா என்னுடைய
இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தவம் பண்ணியிருக்கான் அப்படின்றத அந்த அரங்கத்து அம்மானோட மாலை வந்து அந்த மாறு வந்து நான் ஆட்கொண்டது அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு. இதுல வந்து என்னன்னா பெருசா தவங்கெல்லாம் செய்ய தேவையில்லை, அவர் வந்து குறிப்பா வைணவத்தோட சில கருத்துக்களை பின்பற்றினா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு வைணவ கலிபிடத்துல ஒரு முக்கிய எளிமையா ஒரு பாடி பாடியிருப்பாரு. கொந்தல் மன்னனை கோவணனை வெண்ணை உண்ட வாயின் என் உள்ளம் கவர்ந்தனை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவி அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு. அதுல வந்து என்ன அந்த பாடல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேகத்தோட நிறத்துல இருக்க மாடு மேய்த்தன் வெண்ணை உண்ட அப்புறம் வந்து என்னோட உள்ளம் கவர்ந்த கடவுளுக்கெல்லாம் கடவுளா இருக்க திருதரங்கத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட வந்து அமுதம் அப்படின்னு பாட்டு உன்னை கண்ட பின்னாடி கண்ட எதையும் வந்து பார்க்காது அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு. இந்த மாதிரி அவர் பாடின பாசுரங்கள் எல்லாத்துக்குமே தனியா வந்துட்டு ஒரு மதிப்பு ஒரு ஒரு அருமை இருக்கும். இந்த பாடல் கூட இன்னும் கூட நிறைய சினிமா பாடல்கள் இடம்பெற்று இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வாரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ சேரநாடு பண்டைய தொட்டு வந்து தமிழ்ல இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு தரம் வந்து நம்ம குலசேகர ஆழ்வாரை தெரிஞ்சுக்கலாம். இவரு குலசேகர ஆழ்வார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேரநாட்டை ஆட்சி பண்ண அரச குடும்பத்தை அரச குடியை சேர்ந்தவர் தான். இவர் வந்து திருநாள் மேல ரொம்ப வந்து ஒரு பற்றோடு இருந்தாரு. அது மாதிரி உலக அந்த பற்றோட என்ன ஆகுதுன்னா அவர் வந்துட்டு உலக வாழ்வையை வந்துட்டு விட்டுட்டு ஆட்சியை திறந்துட்டு திருமாலுக்கு வந்து அடியாரா வாங்கினார் அப்படின்றதான் தெரியுது. இப்போ அரசர்களோட பக்தியில தான் வந்து என்னன்னா அவருக்கு வந்து அதிக நேரத்தை வந்து செலவிட்டு இருக்காரு. அரசவையில வந்து திருடு கொண்ட அத்தனை மாலை வந்து பக்தர்கள் திருட்டான்னு சொல்லும் போது பழி சுமத்தும் போது அதை என்ன பண்ணாங்கன்னா வருத்தத்தோட கண்டிப்பா வந்து பரமன் அடியார் ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டார்கள் அப்படி செய்திருந்தால் என்னை பாம்பு பிடிக்கட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் குளத்துல வந்து பாம்பு வச்சு அதுல கைவிடுறாரு. அப்ப அந்த பாம்பு அவர் கடிக்கவே என்ற கதையும் இருக்கு. இந்த மாதிரி அவர் குலசேகர வந்து பதவியெல்லாம் திறந்துட்டு பக்தர் மாதிரி பாடின சரித்திர சான்றுகள் வந்து சீக்கிரம் பணத்தையும் குறிப்பிடுவதற்கு அவர் வந்து ஊர் ஊரா போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடின பாடுக்கான சான்றுகளும் இருக்கு. அதுல வந்து என்னன்னா ஆறு போல வரும் கண்ணனீர் கொண்டு அரங்கன் கூறி திருமுற்றும் சேலி செய் தொண்டர் அப்படின்றதுக்கும் எப்படின்னா அவர் ஆழ்வாரை குறிப்பிடாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசு குடியை சேர்ந்தவர் கோங்கர் கோம் அப்படின்றத குறிப்பிடுவாங்க. கொல்லிநகர் கேளு அப்படின்றதுதான் வந்து அவரை தன்னோட குறிப்பிடுறாங்க. அப்போ சேர்நாடு வந்து பார்த்தோம்னா இப்போ சேர்நாடு எப்படி குறிப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா கோவை சேலம் குடகு அந்த மற்ற பேசப்பட மலையாளம் பேசுற எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து சேரநாடு. அந்த அரசை பத்தி வந்து தம்ம வந்து கட்டிட்டு என்ன பண்றாருன்னா துறந்துட்டார் அப்படின்ற குறிப்பையும் பார்க்கணும். இப்போ குலசீர ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டடி கொடி அப்புறம் திருமங்கி ஆளுநருக்கு வந்து சமகாலத்துல இருக்கான்ற ஒரு கருதுகோள் இருக்கு வச்சிருக்கீங்க. அதுல வந்து என்னன்னா ஒரு பாசுரத்துல எப்படி பாடியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆடி பாடி அரங்கோவை என்று அழைக்கும் தொண்டர் அடிப்பொடி அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. இதை வைத்து அவர் தொண்டடிப்போட ஆழ்வார் காலத்துல வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம ஒரு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து என்னன்னா இவர் வந்து குலசேகர வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்ததுன்ற நம்பத்தில் போயிடக்கணும் வந்து சில குறிப்புகள் இருக்கு. அவர் எழுதின வந்து பெருமாள் திருமொழி வந்து பாத்தீங்கன்னா 105 பாடல்கள் இருக்கு. இதுல குறிப்பா வந்து திருவேந்தத்து பெருமாளை வந்து அவர் வந்து காண விரும்புவது இலக்கத்துல வந்து ஒரு பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாடல்ல சொல்றேன் இரு இறிய சுடர்மணிகள் இணைக்கும் வெற்றி இனத்துட்டி அடிபணம் ஆயிரங்கால் ஆர்த்த அவசர பெருஞ்சோதி ஆனந்தம் என்னும் அணிவிலக்கும் உயர்வெல்லை அணி அணையமேவி திருவரங்க பெருநகரும் தென்னீர் புண்ணி திரைக்கையால் அடிபரடி பள்ளி கொண்டும் கருமணி கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொளால் இருக்கும் நாளை அப்படின்ற மாதிரி குறிப்பிடாரு. அதான் நெற்றியில வந்து ஒளி வந்து பழிச்சிருது. ஆயிரம் அணிகள் அணிஞ்சு அரவரசன் வந்து மேல படுத்திருக்காரு. இப்போ திருவரங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா காவிரி நதி வந்து அலைகளையா வந்து அவர் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மாணிக்கத்தை ஒரு கோமலத்தை வந்து என் இரு கண்களால் வந்து கண்டு கழிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் பாடுறாரு. இதுல வந்து என்னன்னா ஒரு 30 பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை பாடிட்டு திருநிகரம் எனக்கு போறாரு. அங்க வந்து பாசுரம் வந்து அடிக்கல் காட்டுறாங்க. ஆனை செல்வத்து அறம்பெயர்கள் தச்சூழ வானாலும் செல்வமும் மன்சுரமும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுமையில் மீனாய் பிறக்கும் விதியுடன் ஆவேன் அப்படின்ற மாதிரி பாராரு. அதாவது தேவலோகத்து அறம்பைகளை சூழ்ந்து கொண்டு அந்த தேவலோகத்தையும் பூமியும் அரசாடுற மாதிரி எனக்கு பதவி கிடைச்சாலும் அது எனக்கு வேண்டாம்,
தேநிறைந்த பூஞ்சோலையுடைய திருநெய்கடத்தோட சுமையில வந்து ஒரு மீனா பிறந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி பாடுவார். இதுல வந்து என்னன்னா நித்துவக்கோடு அப்படின்ற கோயில வந்து குடிமன்ற திருமால வந்து போச்சு அப்படின்னா அவர் வந்து அருமையான பாசம் பாடிப்பாரு. அந்த நித்துவக்கோடு எங்க இருக்குன்னு வந்து சில பேர் ஆராய்ச்சி பண்றாங்க. அது வந்து இப்ப வந்துட்டு கேரளத்துல இருக்கிற பட்டாம்பியில இருந்து ஒரு மைசூர்த்துல இருக்கிற உயவ பெருமாள் கோயில் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. இது வந்து கரூர்ல இருக்கிற நித்துவக்கோட்டு அப்படின்ற ஒரு அக்ரஹார பகுதியில் இருக்கின்ற மாதிரி மாற்றப்பட்டு விட்டதுன்றதையும் சொல்றாங்க. இப்போ குலசேகரர் அப்படின்னா நம்ம பாடல் பாடியிருப்பாரு. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் நீ துயக்கறியும் வித்வக்கோட்டம்மா நீ ஆளா முதலே பார்ப்பான் அடியேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவார். அதாவது என்ன, ஒரு மருத்துவன் வந்து என்ன பண்ணுவான்னா கத்தியால் அறுத்து சூடு போட்டு தன் உயிரை காப்பாற்றும் போது நோயாக என்ன பண்ணுவானா அந்த மாதிரி ஒரு காதல் சொல்வான். அதே மாதிரிதான் வித்வக்கோட்டோட பெருமாளை பார்த்துட்டு சொல்வார்னா உன்னோட மாயத்தால் வந்து நீர் தீயர் இருந்தாலும் உன் அருளை எது நோக்கி நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மருத்துவம் என் கத்தியில வச்சுக்கிட்டும் போது அந்த நோயாளிக்கு நம்ம அருமை நீ வந்து எனக்கு வந்து நீ துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சு பாடியிருப்பேன். இந்த இந்த மாதிரி என்னன்னா எந்த தீயர் இருந்தாலும் என்னன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய படிமங்கள்ல அவர் வந்து அதை பூரிச்சு இருப்பாரு. எப்படி வந்து ஒரு தாய் வந்து கோபத்துல வந்து வெளிக்கிட்டு போனாலும் குழந்தை வந்து அழுதுகிட்டே போகணும் அதே மாதிரிதான் வந்து கடவுளை வந்து வழிபட்டாரு. இப்ப எந்த திசையிலையும் பார்த்தோம்னா பறந்து விழுந்த கடல் மாதிரிதான் இருக்காருன்றதையும் ஒரு மரப்பாறை போல தான் இருக்கின்ற மாதிரியும் கொடுத்துருவாரு. என்னதான் சுட்டாலும் வந்து சூரியனை வந்து நம்ம தேவை வந்து கஷ்டங்கள் கொடுத்தாலும் நமக்கு வந்து அது தாமரை மாதிரி தான் நம்ம இருப்போம் அதே மாதிரி நானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல வந்து என்னன்னா பல்நாள மழை பெஞ்சாலும் மேகத்தை வந்து எதிர்பார்க்கனால தீரத்திலிருந்து விடுவித்தாலும் நம்ம கண்டிப்பா வந்து ஒரு மேகம் மாதிரி தான் நம்ம காத்திருப்போம். இப்போ அதுல வந்து என்ன ஆறு எங்க போய் போனாலும் கடல்ல இப்பதான் சேர்ற மாதிரி நீதான் என்னோட புகழ் அப்படின்ற மாதிரி இறுதியாக ஒரு பாடல். அதுல வந்து நின்னைதான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதான் தன்னை தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் நின்னையே செய்த செய்து வித்துவ கோட்டாமே நின்னையே தான் வேண்டி நிற்பேன் அடியேனே அப்படின்ற பாடியிருப்பாரு. இதுல வந்து என்ன அளவுல பெரிய சொத்து விரும்ப மாட்டான் உன்னை வேண்டிதான் இப்போ நமக்கு செல்வம் தானா வந்துருச்சிடும். அதே மாதிரி மின்னல் ஒளி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து வித்துவக்கோட்டுக்கு வந்து சக்கராயத்துல இருக்கோ அதே மாதிரி நீ வந்து அறிவறிவுல வந்து நான் உன்னை எப்பவுமே வேண்டிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி பாரு. அதாவது எனக்கு வந்து வேண்டிய செல்வத்தெல்லாம் வேண்டாதே எனக்கு செல்ல வேண்டிக்காங்க செல்லும் செஞ்சுட்டே இருக்கும் அது ஒரு கருத்து. அதே மாதிரி குறிப்பிடுவாரு. அது மாதிரி வந்து பெரிய திருமால் மொழியில வந்து என்னன்னா ஆலையில் கருங்கன்ற ஒரு ஏழாம் பாடம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிறப்பு வந்து ரொம்ப அருமையா கூறியிருக்கும். அதுல வந்து என்னன்னா அவர் வந்து என்னன்னா தன்னை வந்து ஒரு யசோதையோட நினைவா வைத்து பாடியிருப்பாரு. அது என்ன பாடுதுன்னு சொல்றேன் அதை முடிச்சுக்கலாம். மருவும் நின்று நெற்றியில் சுட்டி அசைதர மணி வாயிலை நித்தும் தருதலும் ஒன்றின் தாதையை போலும் மடிவு கண்டு உள்ள ஒழுப்பிற உருளை செஞ்சிறு வாயிலை சேர்த்து வெகையாய் நின்று உரைக்கும் அவ்வுரையும் திருவிலை ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வ நங்கை யசோரை பெற்றாரே அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பாரு. இதுல வந்து என்னன்னா நெற்றியில வந்து அவரை சூட்டியிருக்கிற அந்த இது வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்க வாயில வந்து முத்தம் தருவது மாதிரி தர முடியும். விரல வந்து வாயில வச்சு ஒரு பேசுற வெற்றி பேச்சு இது எதுவுமே நான் பெறவே கிடையாது ஆனா அந்த இதெல்லாம் வந்து உன்னோட தாய் யசோதை பெற்றிருக்காள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த கண்ணனை பத்தி அந்த பாடல வந்துட்டு பார்க்கும்போது ஒரு எனக்கெல்லாம் கிடைக்கலையே ஒரு இயக்கத்தை அவர் பாடியிருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மண்ணு புகழ் கௌசல்யன் அது மாதிரி நிறைய பாசுரங்களே வந்து நீலாம்பரி ராமத்திலே வந்து நிறைய பாடல்கள் பாடியிருப்பாரு. இதுல குறிப்பா வந்து என்னன்னா அவர் வந்து அப்பு இவருக்கு இந்த ஆண்டால் அப்புறம் இவங்களோட காலத்துல வந்து இந்த வந்து பெரும்பாலும் வந்து குலசேகர ஆழ்வார் வந்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு ராமாவரங்களை பத்தி பாடும்போது இளைஞர்கள் வந்து நீ வெற்றி பெற்றுட்ட அப்படின்ற மாதிரியும் அரங்கநாதரை வைத்து பாடியிருக்காங்க. இது வந்து நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா வந்து என்னன்னா இவரை வந்து இன்னொரு குறிப்பிடுறாங்க. இவர் வந்து எட்டாம் நூற்றாண்டு காலத்துலதான் திருக்கண்ணப்பூர் கோயில தான் இருந்திருக்காரு இருந்திருக்கிறாங்க. ஆனா முகுந்த மாளிகை முறையில நூல் கிடையாதுன்றதையும் குறிப்பிடுறாங்க. அது வந்து ஒரு சமஸ்கிருதமும் முகுந்த மாளிகை முறைக்கும் தொடர்பு கிடையாது. எப்படி வந்து நம்ம கம்பர் வந்து உருக்கமா வந்து பாடினாரோ அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரும் பாடியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து அயோத்தியில் நடந்த சில விஷயங்களையும் சேர்த்து பாடியிருக்காரு. இதுதான் இவரை பத்தின குறிப்புகள். இவருக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து அந்த தொடர்பு இருந்திருக்கு. அடுத்த பகுதிகளில் வந்து வேறு ஆடல்களை பத்தி பார்க்கலாம்.
குறிப்பா துண்டடிப்புரியாரை பத்தி சொல்லிடுறேன். இப்போ பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ துண்டடிப்புரியார் ஆழ்வாரை பத்தி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 45 பாசுரங்கள் இருக்கும். இது திருப்பள்ளி எழுச்சியில வந்து 11 பாசுரங்கள் இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு உருக்கமாகவும் இளைய தமிழ் எழுதியிருப்பாரு. கொள்ளைக்கிற அளவுல இருக்கும். எப்படின்னா இவர் வந்து பெரும்பாலும் திருவங்கலும் வேண்டமாதான் இருக்கும். இப்போ இன்னொரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரமபதம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வகையான ஒரு புனைப்பேராக வச்சிருப்பாங்க. இப்போ வைணவர்களே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட வடிவத்தில் வந்து துண்டடிப்பாளர் பாடியிருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் வந்து விப்ர நாராயணன். இவர் வந்து சோழ நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர்ல வந்து கும்பகோணம் போகிற பாதையில் வந்து புள்ளம் போதும்குடிக்கு அருகில் இருக்கிற மண்டங்குடி ஊரில் வந்துட்டு பிறந்திருப்பாரு. இவர் வந்து ஒரு அஞ்சன குலத்தை சேர்ந்தவர், ஒரு பிராமணர். ஒரு இவர் திருவரங்கத்து பெருமாளை வந்து ரொம்ப பிடிச்சு போய் என்ன பண்ணுவாருன்னா, மாலை அவருக்கு மாலை கட்டி வாங்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவாரு. அப்போ அங்கே வந்து ஒரு அலையிலே வந்து ஒரு நந்தனத்தை உருவாக்கி அதில் பல மலைகளை பயிரிட்டு என்ன பண்ணுவாங்க, திருமணத்தை வந்து இது பண்ணுவார். இவர் வந்து என்னன்னா நிறைய இடங்கள்ல வந்து பார்க்கும்போது நிறைய பாடிய பாடல் வந்து ஆழ பாடல்கள் பார்த்தோம்னா, மாதார் கயக்கன் என்னும் வளையிலிட்டு அழுகுகையினை போதாரை என்று சொல்லி முந்தியில் வந்து தன்பால் ஆதாரம் பெருக வைத்த அழகன் அப்படின்ற மாதிரி பாடியிருப்பார். அதாவது பெண்கள் வந்து அழகிய கண்களை வீசும் மலையில வந்து சிக்கி அழுந்துகிற புகழை வந்து சொல்லி குத்தியில வந்து தன்பால் போன ஆதரவு தர மாதிரி அழகான திருமால் இருக்கார் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அதே மாதிரி என்னன்னா இன்னொரு கற்பனையான பாடல் வந்து என்னன்னா, அவர் தொண்டடி போல பாடியிருப்பாரு. கரும்பரல் சோழி சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழுக்குமாறு அப்படின்னு பாடியிருப்பாரு. இதுல வந்து என்னன்னா இது வந்து இந்த 13வது எடுத்துட்டோம்னா, இதுல வந்து திருமேங்காடு என்ன சொன்னா சம காலத்துல வந்து வாழ்ந்தார் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சந்திரகான குறிப்பு எதுவுமே பெருசா இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அந்த திருப்பள்ளி எழுச்சியோட தமிழோட முதல் சுப்பிரபாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கம்பீரமா இருக்கும். அதுல வந்து என்னன்னா, கதிரவன் குணதிசை சீகரம் வந்து அடைந்தான், கணையில் அகன்றது காளையம் பொழுதாய், மது விரிந்தொழுகின்ற மாமலரை எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தவர் உவரோடு புகுந்து இருங்கவிற்று ஈட்டமும் பிடியோடும் முரசும் அதிர்ந்தலும் அலைகடல் பூண்டு வழங்கும் அறந்தாமே பள்ளி எழுந்தருவாய் அப்படின்னு பாடியிருப்பாரு. இப்போ சூரியன் வந்து கிழக்கு வந்துருச்சு, இது எல்லாம் போயிடுச்சு, காலை பொழுதுல மலர்கள்லாம் தீ ஒழுகின்ற போது கடவுள்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா எதிர்த்து செய்ய நம்பி இருக்காங்க, ஆண் பெண் ஆணைகள் கூட்டம்லாம் வந்திருக்கு, முரசுகள் வந்து அலைமாறி அதிர்ந்துகிட்டு இருக்கு, அதனால அரங்கடினு எழுந்திரு அப்படின்ற மாதிரி பாடல் பாடியிருப்பாரு. இந்த மாதிரி அரங்கனார் எழுப்பதற்காக வந்து அவர் வந்து 13 வந்து பாடியிருக்காரு. இப்ப திருநாள் திருநாள் பாத்தீங்கன்னா அவர் அழகா வந்து தொகுத்து எழுதியிருப்பாரு. அதுல வந்து அவர் பாடின எல்லா பாடல்களுமே வந்து ரத்தின மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா அதுல வந்து குறிப்பா வந்து இன்னொரு பாடல் வந்து, பச்சைமா மலை போல் மீனி பவள கமல கமலசிங்கன் அச்சுதா அமரர் ஏற ஆயுதம் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரியும் வேண்டான் அரங்க நகர்வினை பாடியிருப்பாரு. இதுல வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து வேதங்கள் பிராயம் 100 மனுஷதம் புகுவாரிலும் பாதி உறங்கி போகும் நின்றதில் 15 பேதை பாடல்களும் இனி பசி முப்பு துன்பம் ஆதலால் விரைவி வேண்டியின் அரங்கநாத நகர்வலாடையிலும் பாடியிருப்பார். அதாவது எனக்கு வேதங்கள் மனிதனுக்கு 100 வயசு சொன்னாலும் அதுல பாதி கூட துக்கத்துல போயிடுது, தூக்கத்துல போயிடுது, அதுக்கப்புறம் 15 அதுக்கப்புறம் 15 வயசு திரும்ப இருக்கும்போது கணிச்சு போயிடுது, வீரத்துல வந்து நமக்கு வந்து உடம்புல வந்துட்டு பசி வயதாகுது துன்பம் எல்லாமே வந்து போகுது, இதனால நமக்கு பிறவியே வேண்டாம்னு சொல்லி அரசாங்க கேட்டிருப்பாரு. அப்புறம் வந்து அரசு ஆசிரியத்துல வந்து துளிமணம் சரளமா பாடியிருப்பாரு. அதுல வந்து இந்த பாடல் வந்து என்னன்னா கொஞ்சம் வேறுபாடோட இருக்கும். குடதேசி முடியை வைத்து குடதேசி பாதம் நீட்டி வடதேசி பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடலிற கடவுள் இந்த அரவணைத்து தூயமோ கண்டு உடல் எனக்கு உருகலாகவும் என் செய்கிறேன் உலகத்தீரை அப்படின்னு பாடியிருப்பாரு. அது மேற்கு பக்கம் தலையை வச்சுட்டு கிழக்கு பக்கமா கால் நீட்டி வடக்கு பக்கத்துக்கு அவர் முதுகை காட்டிதான் இருப்பாரு. தெற்கு பக்கம் அதை இலங்கையை நோக்கி தான் என்னன்னா அவங்களை படுத்திருப்பாரு அந்த அழகு காண்றதுக்காக அப்படின்ற மாதிரி அழகை பார்த்து நம்ம ஒழுங்கி பாடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு. தொண்டடி பிரிவால் இருக்கும்போது என்ன ஆகும்னா புத்தம் சமண மதங்களை வந்து அவர் கடுமையாக தாக்கியது இருப்பாரு. அப்போ வந்து புத்தம் சமணம் இங்கே தரக்கூடாதுல அவர் வந்து பெரிய போட்டியா இருப்பாரு. இப்போ 7வது கருத்து இருக்கு.
அதுல வந்து எப்படி வந்து புத்த மத்தார் விருத்தமாக பாடலாக இருக்க பாசமாக இருக்கு, புளையரம் ஆகி நின்ற புத்தத்தோடு சமணமெல்லாம் கலையர் கலையர் கற்ற மாந்தர் காண்பாரோ கேட்பாரோதம் அப்படின்ற பாடியிருப்பார். அதாவது என்னன்னா, எனக்கு வந்துட்டு தலையை அடுத்தாலும் வந்து நான் பௌத்தத்தையும் சமணத்தையும் கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வரிகளுக்கான விளக்கம் தான். அவர் வந்து கடுமையை வந்து பௌத்தத்தையும் சமணத்தையும் முழுமையை எதிர்த்திருப்பாரு. அப்படின்னு பாடியிருப்பாரு என்னன்னா, மற்றொரு தெய்வம் உண்டோ மதியிலா மானிடர்கள் உற்ற போரின்றி நீங்கள் ஒருவர் என்று உணர மாட்டி அற்றமேல் ஒன்றியில் அவனல்லாமல் தெய்வம் இல்லை கற்றின மேத்த இந்த கலைமுறை பனிநீரை என்று பாடியிருப்பார். அதாவது மதியில்லாத மனிதர்களை அப்படின்னு பாட்டு சொல்லிட்டு அவனை அவனை விட்டா தெய்வம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதை சாகும் போது நீ உணர்வீங்க, கன்று மேட்டு கண்ணனை வந்து அடிபணிந்தாருன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அச்சம் அப்படின்னு தமிழ் சொல் வருத்தம் இருக்கவே இருக்காது அப்படின்றதையும் அவர் பாடியிருப்பார். அது மாதிரி என்னன்னா, நிறைய திருவேங்கத்தை பத்தி நிறைய பாடு வர்ணித்து பாடியிருப்பாரு. அதுல வந்து என்னன்னா, நம்ம ஒவ்வொரு பாடல்களையும் வந்து அழகா இருக்கும். அதுல வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, வண்டினம் முரளும் சோலை மயிலம் ஆளும் சோலை கொண்டல் மீதனமும் சோலை மீனமும் கூறும் சோலை அந்த கூண் அமரும் சோலை அணி திருவரங்கும் பாடியிருப்பாரு. வண்டுகள் பாடுதான் மயில்கள் ஆடுது வானங்கள் மூலியமா அணுவிட்டு இருக்குது. அப்போ வந்து என்னன்னா, அந்த சோலை பார்க்கும்போது அந்த இடமே வந்து திருவிழா சோலை மாறி இருக்கிற மாதிரி பாடுவாரு. இது வந்து வெற்றி பேச்சில் வந்து அவன் வந்து அறியவே முடியாதுன்னு சொல்லி பாடியிருப்பாரு. எப்படின்னா, பேசிற்றே பேசுதல் அல்லால் பெருமை என்று உணரலாகாது ஆசற்றால் தங்கற்கால் அறியாளனும் அல்லன் ஆசற்றார் மனத்துடனே வணங்கினாம் இருப்பதெல்லாம் பேசத்தான் ஆவது உண்டோ பேரு நெஞ்சு நீ சொல்வாய் அப்படிங்கிற மாதிரி பாடிப்பாரு. பேச்சால் மட்டும் அவனோட பெருமை உடன் முடியாது. குற்றமற்றவர்கள் வந்து என்னன்னா ஆசாட்டான குற்றமற்றவர்கள் அவனை அறிய முடியும். தூயர் மனதெல்லாம் வந்து என்ன அவன் வந்து வணங்கி இருப்பதெல்லாம் நம்ம பேச்சில் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அறிய முடியும். தூய மனதாக இருந்தால் நீ அறிந்து கொள்ளலாம்னு பாடியிருப்பாரு. இன்னும் ஊக்கமா என்ன பாடல் பாடியிருப்பார் பார்த்தீங்கன்னா, இரண்டு பாடல்கள் வந்துட்டு, ஊரிலே காணியிலே உருவமே இல்லை பாரில் என் பாதம் அல்லாமல் பற்றிலே பரமமூர்த்தி காரோலி மன்னனை என் கண்ணனை கதறுகிறேன் ஆருளார் கலைக்கண் அம்மா அரங்கமே நகருளானே அப்படின்னு பாடியிருப்பாரு. மனத்திலோ தூய்மை இல்லாத வயலோ இன்சோ இல்லை சினத்தினால் சேற்றம் நோக்கி தீவெளி வீவன் வாழா புனத்தில் புலத்துழாய் மலையோனே புன்னிசூல் திருவரங்கா எனக்கு கதியென சொல்லாய் ஆளுடைய கோவை அப்படின்ற மாதிரி பாடியிருப்பார். எனக்கு வந்து ஊடு இல்லை நிலமும் இல்லை உறவும் கிடையாது பாதத்தை தவிர எனக்கு பற்றுகோலே கிடையாது கறி நிற கண்ணனை கதிர்றேன் எனக்கு வந்து வேறு யார் தீர்த்து வைப்பாங்க மன தூய்மை இல்லை வாயில வந்து இனிமே சொல்லல கோபத்துல வீட்டு வந்து அடித்த துளசி மலை அணிஞ்ச பெருமாள் எனக்கு வந்து நீதான் கதி அப்படின்ற மாதிரி பாடியிருப்பார். இந்த இடத்துல வந்து என்னன்னா, இடங்களில் அவருடைய இயலாமையை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. அவர் இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி முழுமையா வந்து அவரை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பார் திருமால. அதுக்கப்புறம் வந்து 38வது பாட்டு வந்து கொஞ்சம் சிந்தனைக்கு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். மீன்பொருள் போகவிட்டு மீமையை மிக உணர்ந்து பரிசறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பார் தலை சிரைத்து கடைத்தலையில் இருந்து வாழும் சோம்பாறை உகத்தில் சூழ்புணல் அரங்கத்தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு குறிப்பிட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மேம்போக்க எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையை வந்து உணர்ந்து புலன்களை அடக்கி மொட்டை அடிச்சுக்கிட்டு உன் வாசல் இருந்து சோம்பர்கள் வந்து உனக்கு ரொம்ப உயர்ந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி என்னன்னா, அவங்க வந்து குறிப்பா அந்த குறிப்பால வந்து எல்லா இடங்களையும் வந்து உயர்ந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு வயல கருத்து இருக்கும்போதையும் அவர் இடங்களை குறிப்பு கொடுத்திருப்பாரு. அடுத்தடுத்து ஒரு ஆளுநரை பத்தி பார்க்கலாம் என்று